பபித்து பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி. இதெல்லாமா மேடையில் சொல்லுவ நீ? உடனே அண்ணன் வந்து கேட்டா எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி மாறி நிற்கும் போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க சார், அப்புறம் அப்படியெல்லாம் பேசுவேன். பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டா டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேன்ல நடக்குது, இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான், கேரவன்ல போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன், அவர் ஒரே வேலையில அப்போ சீன் நடிக்கும்போது போல அப்படி பண்றாரு சார். பாரஞ்சு சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சக்தி சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், ஜிவி சார் இந்த படத்தில் 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதில் மெயின் அடிக்கிடக்கிறவன் நான் தான், அடி கிடக்கிறவன் வாங்கிறவன் நான் தான். பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக டென்ஷனாக இருக்கேன், என்ன பேசுவேன்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார் தேங்க்யூ, உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையில் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்துல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினைச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி, போக 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 நானும் நினைச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். அருண், நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சா 70mm ஸ்க்ரீனில் உன் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன், இந்த பார்த்தீங்களா, அதுதான் தாடியெல்லாம் அமைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் எஸ், அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட், அவன் இன்றைக்கி வர முடியலை. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், ஆமா இப்ப முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம், பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே கே, குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதுல. அப்புறம் எஸ், மம்மி, மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மலையாளத்திலே சொல்ல வேண்டியதான் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழ்லே பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, ஜிவி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் நடி, ஆமாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறதில்ல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன், பிகாஸ் வந்து நடிக்குவார், நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைட்டில் மாறி நின்று. அதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க சார், அப்புறம் அப்படியெல்லாம் பேசுவேன். பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டால் டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குது, இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்.
சார் மறுபடியும் திரும்ப வருவோம், கேரவனில் போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணுறேன், அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் நடிக்கும்போது போல அப்படி பண்ணுறாரு சார். சார் அண்ட் ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் கோஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை மச்சான் நிகேஷ் தலைவா, தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில். நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன, ஸோ அவன் சொல்லி கொடுவேன் ப்ரோ இதுதான் மூடு, அப்படிலாம் நான் கேட்கு இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண முடியுமா, ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். March 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன், பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச், அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறையா வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவோம், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதுதான் இந்த இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக நடிக்க, ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாரஞ்சி சார் தேங்க்யூ. மாலை வணக்கம், இனிய மாலை வணக்கம். ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 300 கடின போராட்டத்துக்கப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளிவந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் முன் வரணும், அதுக்கு வந்து பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப, ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க போயிட்டு வந்துருக்கோம் கோயம்புத்தூருக்குன்னு. அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வருது மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்டு சந்தோஷ், அப்புறம் தேவா, 4 எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க அங்கே. இதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. நாங்கள் பரவாயில்லை நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருங்க பிரதர், வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரேனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரபேல். அப்புறம் இதில் வந்துட்டு தமிழில் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த படத்தில். அவங்களுக்கெல்லாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரபேல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள், எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவு வளர் வாழ்த்துக்கள் பிரதர்னு அவங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு டீப் வந்தோம் பயங்கர இதாக இருக்கும், அதை வச்சுட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும், ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரபெல்ல தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார், 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக வந்து நிறையா விருதுகளில் வந்து என்னை பரிந்துரைத்தாங்க. விகடனில், அதுக்கப்புறம் விகடனில் தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் வந்து காம்படிஷனில் வந்து நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது, பட் தம்பி வாங்கினாப்ல வாழ்த்துக்கிறது. அந்த இதில் வந்துட்டு என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது வந்து தனஞ்சயன் சார் தான்.
கலாட்டாவில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்கும்ல இந்த மேடையில் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அதாவது எந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் இன்றைக்கி அவ்வளோ வியாபாரம் ஆகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் ஒரு இடத்துல, சார் என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவோம் தம்பி, இப்போ 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படி தான் யானவன் சார் மிஸ் பண்ணிப்பான் நினைக்கிறேன். அந்த 2 செகண்டில் ஃப்ளைட்டை மிஸ் பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான் என்ன சார் அப்படின்னு. இல்லைப்பா ஃப்ரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கேயும் அங்கே என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வரவன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் டயர்னா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வரேன் வந்து சீக்கிரம் வந்து போயிடுவான். இவன் வந்து முதல் நிப்பாட்டு அப்படியே லைனாக அனுப்பான். அது ஒரு டிசிப்ளின் தம்பி, ஒழுக்கம் இருக்கணும் ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ எல்லாம் அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவார். அதுக்குள்ளே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் சார், கூட இருக்கிறது சந்தோஷம். அப்புறம் பபித்து பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி இதெல்லாமா மேடையில் சொல்லுவீ. உடனே அண்ணன் வந்து கேட்டால் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. வாழ்த்துக்கள் உண்மையிலே. நீங்கள் என்ன தமிழ் சினிமாவில் என்ன அடுத்து ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உங்களோட தான் வீடியோ தான் போகிற ரபேலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துலேருந்து இங்கே என்னை கூட நடித்த நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க மேடையில் ஏற முடியாத சூழலுக்கு. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்தநாளாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர், சந்தோஷம் படத்தில் வளர்க்கும். நன்றி. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக மாறி வரும் இயக்குனர், சாதாரணமாகவே ரொம்ப பேசுவார், இப்போது பார்ட்டி லீடராக வேற இருக்கிறார். அழைக்கிறோம் சுப்பிரமணிய சிவா அவர்களை. என்னது என்னது எலெக்ஷன் டைம்ல இது வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ரபல் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக, ஒரு கலாகாரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்தில் வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் மயத்தோட, அதுவும் இல்லாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ நிகேஷ் தான் அதை தொட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம், அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமாக இது இருக்குது. ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை, நிறையா பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க. அதில் நிகேஷ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது. அடுத்து வந்து மொழி, மொழியை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள், அதாவது என்னென்னா ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிறோம், யார் மொழி சிறந்ததுன்ட்டு, ஏ எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு. அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு. உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்களில் வந்து தமிழ் ஆளுகளை பாண்டி பயல்களை அப்படின்வாங்க, இங்கே தமிழ் படம் எடுக்கும்போது வேறு ஒன்று சொல்லுவோம், தெலுங்கு கோல் டீம் இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறார். ஏன்னா நிச்சயமாக இந்த கதையை ஜீவிக்கிட்ட மட்டும் வந்திருக்காது, இது வந்து நிறைய ஹீரோக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம், போயிருக்கா என்னன்னு தெரியல, டைரக்டர் வந்துருக்கோம். நிச்சயமாக எந்த ஹீரோவும் ஒத்துருக்கே மாட்டாங்க, இது ஐயோ ஏன்பா நீங்கள் வேறு அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது இது கெட்டுக்கும் அது இதுன்ட்டு. ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய ஹீரோ இதை பயந்துருப்பாங்க. அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜீவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை, சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனாக ஜீவியை நான் பார்க்குறேன். ஸ்ரீபதின்னு ஒரு பெண் வந்து நிதி பயிற்சி, உடனே அதுக்கு வாழ்த்து போட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சட்டை எனக்கு இல்லைன்ட்டான், உடனே அவனுக்கு வாங்கி தர்றாரு. ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்ட்டாரு, 75 ரூபா அனுப்புறாரு, 75,000 ரூபா அனுப்புறாரு. இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும், ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களாருன்னா நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியறது கிடையாது, அது சிலரால் முடியுது. எது பேச அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனால தான் இந்த ரபில் படத்தை இந்த படத்தில் நடிக்க முடியும், இல்லைன்னா நடிக்க முடியாது.
ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன், திரையில் மட்டும் நான் சிறந்தவன், சிறையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்க முக்கியம் கிடையாது. வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா, அவனால்தான் இந்த படத்தை நடிக்க முடியும், அதனாலதான் ஜீவியால இத நடிக்க முடிஞ்சது. ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீது சார் சிக்கப்பு குரையில் பாட சொல்லும்போது ஒரு கூச்சத்தோடு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிக்கு இருக்கு. அந்த கூச்சத்தோடு ஒரு சிரிப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும், அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி. அது ஒரு அழகான சிரிப்பு. அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம். எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது. நாயகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது. அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாகிடும். 80களில் ரஜினிக்கு பில்லா தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக வந்து அப்போல்லாம் அவர் போனால் ஒரு கேள்விக்குறி அவள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முள்ளுமலர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பில்லா வந்து அப்படி மாற்றி விடுது ரஜினி சாரை. அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாற்றி விடுது. அதே போல் ஜீவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்கிற படங்கள் எம்ஜிஆருக்கு திருடாதேன்னு ஒரு படம், அதுதான் சமூக படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஜீவிக்கு இனிமேல் காதல் படங்கள் பெய்ய, ஏன்னா 50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜீவிக்கு நிச்சயமாக வரும். அடுத்தது நம்ம ரஞ்சித்து, அதாவது நான் வந்து ஆர்.பி. சௌத்ரி சார் தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நினைப்பேன். 55 தமிழ் இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவர். தமிழ் சினிமாவை அவர் கொண்டாடணும், அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துவார் அவர். அதுக்கு பிறகு ரஞ்சித் தான். நம்ம தனஞ்சயன் சார் கூட அது சாதாரணமாக முடியாதுங்க. ஒரு புதிய இயக்குநரை நம்பி ஒப்படைச்சு ஏறா அப்படின்னு சொல்கிறது காசு போடுறது யாரால முடியுமா? அது வந்து ரஞ்சித்தால் முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி. இது இது பிறகு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத விடுங்க, நம்ம வாழும்போது ஒருத்தர் இருக்கார் கைத்தட்டுங்க எல்லாம். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க, புதிய இயக்குநர்களை எவங்க உண்டு பண்ண முடியும்? அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பார் ரஞ்சித்து. அடுத்தது அம்மா சிவான்னு, சிவான் இருக்காரு அம்மா கிரேஷ். இங்கே பாருங்க, நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எனி ஹெல்ப் காண்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு. ஆமாம், அது இப்போ கூட வந்தேன், அவர் ஒருத்தர் உதவி பண்ண மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு வந்தார். அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன். இந்த படத்தை எடுத்த சுடேகரன் ஞானவேல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான, உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது, ஆனால் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. மஞ்சு மேல் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் உண்மையான மஞ்சு மேல் பாய்ஸ். நீங்கள் வேணால் பாருங்க. ஏன்னா அங்கே போகிறங்க கொடைக்கானலில் வந்து மலையாளத்தாங்க வராங்க, நம்மளுக்கே கேரளாவுக்கு போகிறாங்க, அதான் படம். நிச்சயமாக இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படமாக இருக்கும். உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமாக இருக்கும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு தம்பி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவி பிரமாதமாக நடிச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நான் அவருக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன், சுமாராக நடிச்சிருப்பேன். பார்த்து வாழ்த்துங்க, நன்றி, வணக்கம். ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போது எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். ஜீவினா எனக்கு அவரோட அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும். நான் யோசித்து பார்த்தா, ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர். ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களில் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், ரொம்ப சிரிக்க வச்சார், சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப இல்லை சொல்லணும் இல்லை அப்புறம் இல்லை. அதனால் நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு 4-5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது, ரொம்ப ரூடாக ரொம்ப குரூஷியலாக இருப்பாங்க. அதனால் எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ. ஜீவினா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜீவி சார், வணக்கம்.
ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும், நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார். அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்கெட்டாக ட்ரெய்லர் டீசர் சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரெய்லர் நான் சாங் போகும்போது ஆண்டன் டவுட் கேட்டார் சார், ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எவ்வளோ டவுட் இருக்குது ஆண்டன் டவுட் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதில் ஓகே ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்து அண்ணன் வந்து டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துக்குள்ள நான் வரதுக்கான காரணம் தினேஷ்னா டிகே தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேகே அசிஸ்டன்ட் டைரக்டர் டேரக்ஷன் டீம்ல இருந்து எல்லாருக்கும் சரி, அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய டீம் இருக்குது. நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் வாய்ஸில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுவல் வாய்ஸுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஜிவி சார் தெரியும். ஸோ ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல, சார் 16 வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது. அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோட உறவாடி சாங் ஆகட்டும் உருகுதே மருகுதா அந்த சாங் ஆகட்டும் எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சூரா போட்டிருப்பாரு. எனக்கு நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன், டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸே ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜி சார் நான் சொன்னதில்லை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சவர் ஜி சார். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சண்டியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அப்போ வந்து சிக்கு புக்கு சாங் பண்ணு சொல்லி ஜி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ ஜி சாரை பார்க்கும்போது ஜி சாரோட ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்காது, அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருப்பார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னொன்று ரொம்ப பர்சனல்னா, ஜி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன். சாரி ஸ்டோரினா கதை இல்லை, லைக் லைஃப்பில் ஒரு விஷயம்னு சொன்னேன். போச்சா போட்டோம் அவ்வளோதான் அவன் போய்டும் அப்படின்னாரு. அவங்களோட எனக்கு மெமரிஸ்னா சாருடைய மதராஸ் படினம் அந்த சாங்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணிங்க இருக்குது, கொய்யால இருடா. லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சுப்பிரமணி சிவா சார், சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறிட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார், மோஸ்ட் ஆஃப் கேரவனில் எல்லாருக்குமே சிவா சார் இருப்பார். சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். சித்தார்த்தில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார். இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்றைக்கி இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்கோம். எல்லாருமே இங்கே எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. இன்னும் இவன் எந்த பேசுகிறானே தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது, காரணம் எங்கள் ஜிவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.